காலை வணக்கம். இன்று உங்களோடு பகிர்ந்து போகிற இந்த வழக்கு என்னன்னா, இந்த வழக்கு வந்து கொஞ்சம் அதை இரண்டு வகையாக நீங்கள் பார்க்கணும். ஒன்று தீர்ப்புக்கு உட்பட்டு, இன்னொன்று தீர்ப்புக்கு அப்பாற்பட்ட கருத்து வச்சு நீங்கள் பார்க்கணும். இது ஏஆர் 2023 சத்தீஸ்கர் பக்கம் 6, மன்தீப் சிங் பாம்ரா வெர்ஸ் அர்பஜன் கவுர் பாம்ரா. இது துர்கில் துர்குனா சத்தீஸ்கர், அங்கே தான் நான் ஒரு 2.5 வருடம் இருந்தேன். இந்த பாம்ரான்ற பேர் கூட ரொம்ப பரிச்சயமான பேர். என்ன, நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது அங்கேருந்து என்னுடைய ஈவினிங் காலேஜ் தான் லா காலேஜ். 6 மணிக்கு தான் ஆரம்பிக்கும், 5 மணிக்கு எங்கள் ஆஃபீஸ் முடிஞ்சிடும். சைக்கிளில் ஒரு 5 நிமிஷத்தில் போயிடுவேன் காலேஜுக்குள்ளே. அப்போ இந்த பாம்ரான்றது ஒரு சர்தார் சர்னேம். அது அந்த பாம்ரா பொண்ணு ஒன்று உட்கார்ந்து உட்கார், சர்தார்லாம் நமக்கு தெரியாது இல்லை அப்போல்லாம், நம்ம தான் அப்போ தான் ரா ஹேண்டு. நான் அதுக்கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணேன், அது வந்து சப்சிக்வெண்ட்டாக அது யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோ. என்னை திடீர்னு ஒரு நாள் கிரவுண்டில் கூப்பிட்டு போய் பசங்களாம் மிரட்டினாங்க. பட் அதுக்குள்ளே ஒருத்தர் வந்து அந்த காலேஜோட சேர், லா காலேஜ் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் வைஸ் சேர்மன், இல்லை இவருக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இனிமேல் பேசாதீங்க. சால் ரைட். அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க, மாலதி இருந்தாங்க, சரஸ்வதி இருந்தாங்க, எல்லாம் பேசுனாங்க. அதை விடுங்க. இதில் என்ன சொல்லுதுன்னா, இந்த தீர்ப்பில் இவங்க பார்ட்டிஷன் சூட்டு போடுறாங்க. ரொம்ப முக்கியமானது, பார்ட்டிஷன் சூட்டை போட்டுட்டு ரெண்டு பேருக்குள்ளே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. அது ஆர்டர் 23 ரூல் 3 காம்ப்ரமைஸ் மெமோ ஃபைல் பண்ணிட்டாங்க. ஸோ ஆர்டர் 23 ரூல் 3 பிரகாரம் கோர்ட்டு அதை காம்ப்ரமைஸ் அஃபெக்ட் பண்ணி டிகிரி கொடுத்துருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நேஷ்னல் லோக் அதாலத்துக்கு அனுப்புகிறாங்க. இப்போ நீங்கள் பேப்பரெல்லாம் இப்போ நேஷ்னல் லோக் அதாலத்து இத்தனை கேஸ் முடிச்சுது, அத்தனை கேஸ் முடிச்சு. இப்போ இந்த கேஸ் நேஷ்னல் லோக் அதாலத்து முடிக்கலை, இது அவங்களே முடிச்சுக்கிட்டாங்க. இதை வந்து ஜட்ஜி தேவையில்லாமல் நேஷ்னல் அகாலத்தில் ஒரு புள்ளியோரத்தை சேகரிச்சுக்கிட்டாங்க. இதுதான் நடந்தது. ஸோ இதுதான் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். இப்போ இது வந்து லோக் அதாலத்தில் டிகிரி கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் அவார்டு, டிகிரியில் அவார்டு. அது மறுபடியும் இந்த கோர்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக அதை அவார்டை என்டார்ஸ் பண்ணி அனுப்புறதுக்கு பதிலாக கீழ்கோர்ட்டில் என்ன பண்ணுறாங்க, இல்லை இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணால் தான் இது செல்லும்னு சொல்கிறாங்க. அதனால தான் என்ன ஆச்சுன்னா, இது வந்து ஏஆர் 2023 சத்தீஸ்கர் 6 இங்கே சிங்கிள் ஜட்ஜ் பிலாஸ்பூர் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இதை மாதிரி வந்து அவார்டு வந்து டியூம்டு டிகிரி தான் லோக் அதாலத்தை, அதனால் அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நீங்கள் கம்பல்சரியாக சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கேன். வார்த்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவார்டு பாஸ் பை லோக் அதாலத் இஸ் டியூம் டு பி அ டிகிரி ஆஃப் கோர்ட் அண்ட் கெனாட் பி கான்டிஜென்ட் அப்பான் ஃபர்தர் ஆக்ட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு. அது ஒரு தீர்ப்பு முடிஞ்சு போச்சு. இதில் சுப்ரீம் கோர்ட் கேஸ் எல்லாம் டிஸ்டிங்கிஷ் பண்ணி ஃபாலோ பண்ணி தீர்ப்பு தகுந்தது. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து செக்ஷன் 17 ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் சில ஆவணங்கள்லாம் கட்டாயம் பதிவு செய்ய வேணும், சில ஆவணங்கள் வந்து ஆப்ஷனல் பண்ணலாம் பண்ணாமல் பண்ணலாம். அதில் இந்த டிகிரியும் நீதிமன்றத்தின் இதர உத்தரவுகள், உங்களுக்கு வந்து நிவாரணம் தருகின்ற உத்தரவுகளை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். இப்போ இந்த டிகிரி பார்ட்டிசன் டிகிரி, பார்ட்டிசன் சூட்டில் கிடைச்ச டிகிரியை நீங்கள் பதிவு பண்ணாதான் உங்களுக்கு வந்து என்கம்பரன்ஸில் இருக்கிற அந்த பழைய ஆட்களுடைய பேருக்கு மாறாக உங்கள் ஷெட்யூல் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் உங்கள் பேர் வரும், டைட்டில் அங்கே சப்ஸ்டான்ஷியேட் ஆகும். அதனால் இது கம்பல்சரியாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறது உங்களுக்கு. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் வந்து ஆப்ஷனல் தான் அது, இருந்தாலும் நீங்கள் போடலாம். அதில் டிலே இருந்தால் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்கும், ஒரு ஸ்டிக்மா ப்ரொவிஷன் இருக்கும். அதை வந்து உயர்நீதிமன்றங்களும் உச்சநீதிமன்றமும் வந்து அதை டிலேவை கண்டோன் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், டிலேவே தேவையில்லைன்னு கூட சொல்லியிருக்காங்க. அதனால் இதை கம்பல்சரியாக ரிஜிஸ்டர் பண்ணணும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் ஆயிடுச்சா. ஸோ இன்றைக்கி சண்டே இருக்கிறதுனால சில விஷயங்கள் நம்மெல்லாம் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, எதையெல்லாம் செய்கிறோன்றதுக்கு போல் எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்றது சொல்கிறோம். ஆஸ்பத்திரியில் குழந்தை பிறக்கிறதுக்கு டாக்டர் கஷ்டப்படுறாங்க, நர்ஸு கஷ்டப்படுறாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், காசு வாங்கி செய்கிறாங்க, நர்ஸு செய்கிறாங்க அப்படின்னு அந்த சிஸ்டத்தை அப்யூஸ் பண்ணுறோம். அப்புறம் குழந்தை ஸ்கூலுக்கு போகுது, ஸ்கூலுக்கு போன உடனே என்ன சொல்கிறோம், அந்த வாத்தியம் சரியில்லை, இந்த வாத்தியம் கெட்டவன், இவனுங்க வந்து பாடம் நடத்தாமல் எங்கேயோ போகிறான்னு அந்த சிஸ்டத்தை கிரிட்டிசைஸ். அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், நம்ம இந்த வக்கீலை வைக்கிறோம், வக்கீல் அந்த வக்கீல் சரியில்லை, இவனு சரியில்லை, அவனுக்கு அறிவே இல்லை அப்படின்னு அந்த சிஸ்டத்தை கிண்டது.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நீதிபதிகளுக்கு என்ன இது மாத்திரமா பண்ணுறோம், இது மாத்திரமா பண்ணுறோம். இது எல்லாமே என்னன்னா ஆதாரத்துக்கு எடுக்கிற அடிப்படை. அதுக்கு தான் கடவுள் நம்பிக்கை ஆர்டர். கடவுள் நம்பிக்கையை வந்து இது இந்து மத கடவுளாக இருக்கட்டும், கிறிஸ்துவ மத கடவுளாக இருக்கட்டும், ஜொராஸ்ட்ரியனாக இருக்கட்டும், கன்ஃபூசியஸ் கடவுளாக இருக்கட்டும், முஸ்லீமில் இருக்கட்டும், இருவகை கடவுளாக இருக்கட்டும், ப்ரொட்டஸ்டர் யாராக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஆர்டர் வச்சுருக்காங்க. உங்களை ரெகுலேட் பண்ணுறது, நீங்கள் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு தான் வெளியில் போகணும், நல்லா வாஷ் பண்ணி நல்லா குளிச்சுட்டு போகணும். ஏன்னா நீங்கள் குளித்தா என்ன குளிக்கலன்னா அவங்களுக்கு, நீ குளிக்கலனா உங்கள் உடம்புல இருக்கிற கிருமிலாம் பக்கத்தில் இருக்கிறவங்க சமுதாய கடமைகளை. இது வந்து கடவுள்கள்லாம் தோன்றாததுக்கு முன்னாடியே இவர்களாக கடவுள் இவருக்க கிரேக்க சமுதாயத்தில் இருக்கிற கடவுள், இது எல்லாமே சிஸ்டத்தை வந்து அவங்க தங்க அந்த அந்த மனிதர்களில் இருக்கின்ற ஒளி மிகுந்த மனிதர் அவர்கள் வந்து கொடுத்தது ஆர்டர். அந்த ஆர்டரை டிஸ்டர்ப் பண்ணுறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, காரான் வந்து வீட்டு கரையான் வந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுனுடைய விளைவுகள் தான். அடிப்படை எந்த இடத்துல நம்ம எதை எங்கே பேசணும்னு தெரியாமல் எதை வேணாலும் எங்கே பேசலான்னு, முன்னெல்லாம் ரோட்டில் நின்று கத்துவாங்க, இந்த மதத்தை அவர் கிண்டல் பண்ணுவார், அந்த மதத்தை இந்த குரூப்பு கிண்டல் பண்ணும், அதுலேருந்து ஒரு ஆளை இந்து மதத்தில் மதம் மாற்றி அவர் வந்து இந்த மதத்தில் இருக்கிறல அப்படி பண்ணு இப்படி மாதிரி இப்படியே பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து உட்கார்ந்த இடத்துலேருந்து பண்ணக்கூடிய பல்வேறு வாய்ப்புகள் கிடைச்சதுனால இதை நீங்கள் செஞ்சிட்டு, இதில் என்னன்னா நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு விஷம் கொடுக்குறீங்க. என்ன சமூகத்தில் ஒரு விஷம் கலந்த வாயுவை சவுண்ட் பொல்யூஷன், பிரெயின் பொல்யூஷன், நாலேஜ் பொல்யூஷன் பண்ணுறீங்க. இதை நீங்கள் உணரலைன்னா நீங்கள் என்ன எங்கே போகிறீங்களோ அங்கே தான் போக போகிறீங்க. இன்னும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வெயிட் பண்ணுங்கள், பெரிய நிகழ்வு உலகம் பூரா நடக்க போகுது, நடந்துக்கிட்டு தான் இருக்கு. பெரிய பெரிய கல்லுலாம் வந்துகிட்ருக்கு, இன்னும் பெருசு பெருசாக வரப்போகுது. அது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம், அப்போ அது மனிதர்கள் திருந்துறாங்களான்னு பார்ப்போம். காலை வணக்கம், நன்றி.